ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வந்து திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து செய்யப்பட்ட திருமணங்கள் தோல்வியில் முடியக்கூடிய காரணம் என்ன? அதாவது அனைத்து திருமணமே தோல்வியில் முடிகிறதில்லை. அதாவது பெரும்பாலான திருமணங்கள் நன்மையில் இருந்தால் கூட ஒரு சில திருமணங்கள் தீமையில் அல்லது பிரிவில் முடிவது ஏன் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கும். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து இணைக்கப்பட்ட திருமணம் தோல்வியில் முடியக்கூடிய காரணம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, சாஸ்திர ரீதியாக அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பு சிறப்பாகவே சொல்லி வச்சுருக்குதுங்க. அந்த அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் கணவனுக்கு மனைவியை வந்து ஈர்ப்பு சக்தியும் மனைவிக்கு கணவன் மேலே மரியாதையோடு கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இந்த ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடைப்பட்ட காலங்களில் மட்டுமில்லை, அதாவது ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொல்லக்கூடிய அந்த முற்போக்கு பழமொழிக்காக கிடையாதுங்க. வருடம் முழுவதும் மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதுமே தன்னுடைய மனைவி தனித்தன்மையாக தெரியக்கூடிய ஒரு மார்க்கமான மன அமைப்பு இந்த அருந்ததியை பார்க்கும்போது சிறப்பாக கிடைக்குது. அதே மாதிரி மனைவிக்கும் அப்படித்தான். எவ்வளவோ வீர தீரமான ஆண்களை சினிமாவில் பார்த்திருந்தால் கூட தன்னுடைய கணவர் தான், அதாவது அழகானவர் வீரமானவர் தீரமானவர் அப்படிங்கிற அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி மரியாதையோடு இருக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த அம்மி மிதிக்கும் பொழுதும் அருந்ததி பார்க்கும் பொழுதும் ஏற்படுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இப்படியெல்லாம் உண்மை இருந்தாலும் தற்பொழுது அம்மி மிதித்தாலும் அருந்ததி பார்த்தாலும் ஏன் இணைந்து வாழ முடியல அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? அந்த வகையில் ஏன் எதற்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அம்மி அப்படிங்கிறது கல்லில், அதாவது சாதாரணமாக ஒரு கல்லில் வந்து, அதாவது கருங்கல்லில், அதாவது கருங்கல்லில் எண்ணெய் பூசி கழுவிட்டு, கருங்கல்லில் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, குறிப்பாக நல்லெண்ணெயாக இருந்தால் நல்லதுங்க, கருங்கல்லில் நல்லெண்ணெய் பூசி கழுவிட்டு அதில் நீ சாப்பாடு போட்டு சாப்பிட்டால் கூட அந்த சாதத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கிருமிகளோ தேவையில்லாத ஒரு சில விஷயங்களோ உங்களை பாதிக்கிறதில்லை, உங்கள் உடலை பாதிக்கிறதில்லை அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த கருங்கல்லில் கங்கணம் கட்டியுள்ள, அதாவது சந்தனம் குங்குமம் இட்டு மந்திரம் சொல்லப்பட்ட உங்களுடைய பாதங்களை அந்த கருங்கல்லில், அதாவது அம்மியில் வச்சு அருந்ததி பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான அமைப்பு நிச்சயமாக இருந்துகிட்ருக்கும். அதாவது தற்காலத்தில் வரக்கூடிய கற்கள் வந்து உண்மையான கருங்கல்லாக இருக்கிறதில்ல, அந்த அம்மியே வந்து பார்த்திங்கன்னா மாவுக்கல்லாக இருக்குது. அம்மி வந்து கருங்கல்லால் செய்யப்பட்ட அம்மியாக இருந்து அருந்ததி பார்க்கும் பொழுது நன்மை நடக்குது. ஆனால் கருங்கல்லால் செய்யப்படாத வெறும் மாவுக்கல்லால் தயாரிக்கப்பட்ட இந்த அம்மியில் நீங்கள் வந்து கால் வச்சு, அதாவது அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கும் பொழுது உங்களுக்கு உண்டான பலன்கள் சரிவர கிடைக்கிறதில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய குடும்பங்களில் யார் ஒருவருக்கு திருமணம் நடந்தால் கூட அந்த திருமணத்தில் நீங்கள் எதிர்பார்க்காமலேயே கருங்கல்லால் செய்யப்பட்ட அம்மி கிடைக்கணும், அந்த அம்மியை மிதிக்கும் பொழுது உங்களை, அதாவது நீங்கள் உலகத்துக்கு முன்னாடி பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும், உங்களுடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எள்ளி நகையாடக்கூடிய இந்த சமூகத்தில் ஏற்றங்களை காணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய குலதெய்வத்தை நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. கவலைப்பட வேண்டாம்.